Vanakkam. Welcome to John Lewis 3D Learning. In this presentation, we are going to see 5th Standard Science English Medium Model Question Paper for 2nd Term. 5th Vagupu Ariviyal Paadam Aangila Vali Kalvi Madhuri Vinathal 2nd Paruvathirku Paarkavirukkindrom. So, motta 2 mani neram, maximum mark 60. Maximum time 2 hours. 5 type of question kekkranga. 5 types of questions are asked. Okay, let us see one by one. What is the first type? Choose the correct answer. Idhula motta 7 kelvigal, 7 questions. So 7 into 1, 7 marks. Oru kelvi idhu mari kuduthittu 3 option kudupanga. Adhula endha option correct ana option nama eduthu eludhanum. Which of the following microorganism causes waterborne diseases? Bacteria, virus, all. Illa edhu correcto adha neenga eludhanum. So second question. Pollination takes place by wind in dash. Grass, Vallisneria, Hydrilla. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்சு படிச்சிங்கனாவே ஆன்சர் பண்ணிடலாம். வேலிஸ் நீரியா, நீரியானா என்னது, நீர்னா தண்ணி. ஹைட்ரில்லா, ஹைடுன்னு வந்தாவே தண்ணி. ஆனால் இங்கே கேள்வி என்னது, பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை விண்ட், காற்றின் மூலம் பாலினேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நீரியாவிலையும் வராது, ஏன்னா அது நீரில், ஹைட்ரில்லாவும் நீர். அந்த பேர்லேயே என்ன இருக்குது, அதெல்லாம் வராதுன்னு தெரியும், கிராஸில் தான் இது நடக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் புரிஞ்சு படிச்சிருப்பீங்க. நான் இந்த பாடத்தை பற்றி நடத்தின வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஈஸியாக தெரியும். சும்மா அப்படியே குருட்டாம்போக்கில் மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடாது. தேர்ட் க்வெஸ்சன். ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் ஃபேட் இன் த பாடி இஸ் நோன் அஸ் டேஷ். ஒபிசிட்டி, ஸ்டமக் பெயின், ஹெட்ஏக். இதுவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பெயின், ஏக், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் இல்லையா? அப்போ அதுலேருந்தே அது ரெண்டும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் ஃபேட் இந்த பாடி இஸ் நோன் அஸ். ஓகே, அப்போ பெயினும் வராது, ஏக்கும் வராது, அப்போ நிச்சயமாக என்ன வரும், ஒபிசிட்டி தான் வரும். ஓகே, சார், நான் இப்போ க்வெஸ்சனை உங்களுக்கு வேகமாக கொடுத்துட்டு போயிடுறேன். நான் ஒரு ரெண்டு கேள்விக்கு எதுக்காக சொன்னேன்னா, நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயத்தை எப்படி ரீகலெக்ட் பண்ணணும், எப்படி இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அது ரெண்டையும் சொன்னேன், சரிங்களா? So fourth question is, the biotic factor which spoils a food item is dash. Temperature, humidity, bacteria. இதை கூட நம்ம படிக்கும்போது இந்த பாடத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு நடத்தியிருக்கக்கூடிய அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அப்போ என்னென்னலாம் யோசிக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ அழகாக உடனே கண்டுபிடிச்சிருக்க முடியும், சரிங்களா? அடுத்த கேள்வி போ. Fifth question. Dash of water is in oceans and seas. எத்தனை percentage of water வந்து பெருங்கடல்லையும் கடல்லையும் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 97%, 47%, 87%. இதில் எது சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதணும். ஓகே, சிக்ஸ்த் க்வெஸ்சன். Dash is an artificial process of converting sea water into fresh water. இதை நான் டீட்டெயில்டாக எல்லா க்வெஸ்சன் ஆன்சர்லையும் இதை சொல்லியிருக்கேன், நான் இந்த ப்ராசஸ்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஸ்டிலேஷன், டீகேண்டேஷன், சி டீசாலினேஷன். டிஸ்டிலேஷன், டீகேண்டேஷன், டீசாலினேஷன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, மிச்ச ரெண்டு வார்த்தைக்கும் என்ன அர்த்தங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது செவன்த் க்வெஸ்சன். இதான் அந்த டைப்பில் லாஸ்ட் க்வெஸ்சன். Pollination by wind is also known as dash. Anemophily, hydrophily, entomophily. நான் இதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக அழகாக விளக்கியிருப்பேன். அனிமோ அப்படின்னாவே என்னது, விண்டு சம்மந்தமானது. ஹைட்ரோ அப்படின்னாவே என்னது, நீர் சம்மந்தமானது. என்டமோ அப்படின்னா என்னது, பூச்சி சம்மந்தமானது. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, pollination by wind is also known as ஃபீலினா என்னது, லவ்விங், சேர்க்கை. அப்போ அனிமோஃபிலினா என்ன அர்த்தம், காற்றின் மூலம் சேர்க்கை. ஹைட்ரோஃபிலினா என்னது, நீரின் மூலம் சேர்க்கை. என்டமோஃபிலினா என்னது, பூச்சிகளின் மூலம் சேர்க்கை. இங்கே என்னது, பாலினேஷன் பை விண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ்,
நீங்களே ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ இல்லையா. என்னது அனிமோஃபிலி. ஓகே நெக்ஸ்ட்டு சிக்ஸ், சாரி ஃபஸ்ட்டு டைப் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம செகண்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் போகிறோம், ஃபில்இன் த பிளாங்க்ஸ். இதுலேயும் ஏழு கேள்விகள், ஒன்று ஒன்றுக்கு ஒரு மார்க், ஸோ டோட்டலாக செவன் மார்க்ஸ். ஆட்டோ கரி இஸ் நோன் அஸ் டேஷ். த சீட் இஸ் எ ஃபர்டிலைஸ்ட் டேஷ். நல்லா இந்த கேள்வி பதிலாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இல்லைனா அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் இப்போ. ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த சாயில் விச் கண்டெய்ன்ஸ் பிக்கர் சைஸ்ட் பார்ட்டிக்கிள் இஸ் டேஷ். த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் வாட்டர் இன் டு வாட்டர் வேப்பர் பை த ஹீட் ஆஃப் த சன் இஸ் கால்ட் டேஷ். The process of collecting and storing rainwater is called dash. Marasmus is a dash deficiency disease. Then the last question. Night blindness is caused by the lack of dash. So, மொத்தம் ஏழு question, ஏழு mark. I have explained all these questions and answers in detail when we learned the lessons. Go back and see all those videos if you are not able to answer these things properly here. Okay, shall we move on to the third type of question? Match the following. Six questions, each one mark, so total six marks. Kerosene, honey, obesity, influenza virus, swine flu, inflammable material, reservoir, physical inactivity, dragonfly, man-made cake, and then B, destroys the egg and larva of mosquitoes. These are not matching. All these things are not matching. What we need to do? So we need to match everything properly. சரிங்களா. இப்போ நீங்கள் கெரோசின் பார்த்தீங்கன்னா என்னது, இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல், எளிதில் தீப்பிடித்து எரியக்கூடியது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள், இல்லைன்னா பழைய வீடியோஸை போய் பாருங்கள். ஓகே அடுத்தது ஃபோர்த் டைப். Answer any 10 of the following questions. So totally 12 questions will be given and you need to answer only 10 questions. Each carries 2 marks. So 10 into 2 is 20 marks. Okay, quick ka na question na solliren. Define pollination. Ipo neenga answer eludhunona andha edathula video pause pannittu neenga eludhi paathukalam. Alladhu next question poyittu neenga overall ah solli paathukalam. Adhu ungalaoda ishtam. Seringla. 22nd question, how is soil formed? 23rd question, what is known as vermicompost? பார்த்துருக்கோம் மண் புழு உரம் இல்லையா. வெர்மிகம்போஸ்ட்னா என்னது, மண் புழு உரம் என்றால் என்ன. 24th question, what is germination of seed? ஜெர்மினேஷன் என்னது, முளைக்கிறது. What is desalination? இது நம்ம சயின்ஸ்லேயும் படிச்சிருக்கோம், சோஷியல்லையும் படிச்சிருக்கோம். ஸோ எங்கே கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக எழுத தெரியணும். வாட் இஸ் டீசாலினேஷன்? இட் இஸ் எ ப்ராசஸ் இல்லையா, இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் ஆஃப் வாட். அதெல்லாம் கரெக்டாக எழுதணும். 26, வாட் ஆர் ரிசர்வாயர்ஸ்? என்னது, மேன்மேட் லேக் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஓகே அடுத்தது 27th க்வெஸ்சன், ஹவு கேன் வி ப்ரிவெண்ட் டெங்கு ஃபீவர்? டெங்கு காய்ச்சலை எப்படி தவிர்க்கலாம்? ஒரு நாலு பாயிண்ட் எழுதுங்க, அப்போ தான் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு அரை மார்க்கு, நாலரை ரெண்டு மார்க் நமக்கு கிடைக்கும். வாட் ஆர் தி ப்ராசஸ் இன்வால்வ்ட் இன் த வாட்டர் சைக்கிள்? வாட்டர் சைக்கிளில் நாலு ப்ராசஸ் இருக்குது, எவாப்ரேஷன், காண்டன்சேஷன். ஓகே இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, எவாப்ரேஷன், காண்டன்சேஷன், ப்ரிசிபிட்டேஷன், அண்ட் தென் என்னது லாஸ்ட், என்னது அகெயின் ரன்னிங் பேக் இன் டு த சி இல்லையா. நாலு ப்ராசஸ் நம்ம படிச்சிருக்கோம். டிஃபைன் டெஃபிஷியன்சி டிசீஸ், ஹவு கேன் வி ப்ரிவெண்ட் ஒபிசிட்டி? இதெல்லாம் இந்த டிசீஸு ஒபிசிட்டி இதெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்டர், அதனால் நல்லா உங்களுக்கு இப்போ ஞாபகத்தில் இருக்கணும். டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம், ரொம்ப டீட்டெயிலாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸ்லையும் எல்லா க்வெஸ்சன்ஸையும். 31st question, define spoilage of food. The last question, what is known as balanced diet?
ஸோ பேலன்ஸ் டயட் பேலன்ஸ் டயட்டுங்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக டெஃபினேஷனில் எழுதணும். ஸோ டோட்லி இஃப் யூ ஹவ் சீன் 12 க்வெஸ்சன்ஸ் அது 21 to 32, இந்த 12 க்வெஸ்சனில் நம்ம ஏதாவது 10 க்வெஸ்சன் எழுதினா போதும், 10 × 2 = 20 மார்க். சரிங்களா? ஓகே, அடுத்தது. ஸோ நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த லாஸ்ட் டைப், ஃபிஃப்த் டைப். ஆன்சர் எனி 4 ஆஃப் தி ஃபாலோயிங். 4 × 5 = 20 மார்க்ஸ். 6 க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, 4 எழுதணும், ஒன்று ஒன்றுக்கு 5 மார்க்கு. ஸோ டோட்டலாக 20 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னது? 33rd question, ரைட் அபவுட் ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ். தெர் ஆர் 7 different methods, வி ஹவ் லேர்ன் தம் இன் டீட்டெயில் பிக்சோரியலி. நல்லா படமாக காமிச்சு எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்து அழகாக இதை படிச்சிருக்கோம். ஸோ இல்லைனா திருப்பி போய் பாருங்கள், ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா அழகாக ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 34th question, ரைட் அபவுட் கிச்சன் சேஃப்டி. திஸ் ஆல்சோ ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இட் இன் டீட்டெயில் பிக்சோரியலி. கோ பேக் அண்ட் சீ த வீடியோஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரீகலெக்ட் தெம். ஓகே, 35th question, ஹவு கேன் வி ப்ரிவெண்ட் வாட்டர் போன் டிசீசஸ். நீரினால் பரவக்கூடிய நோய்களை எவ்வாறு தவிர்ப்பது, இதுவும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகே, சொல்லி பாருங்கள், ஆன்சர் சொல்லி பாருங்கள், கீவேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருதான்னு பாருங்கள். முதல்ல 5 points எழுதணும் ஒன்று ஒன்றுக்கும், அப்போ தான் 5 marks கரெக்டாக கொடுக்க முடியும். சரிங்களா? ஒன்று ஒன்றுக்கு 5 marks, அதனால 5 points எழுதணும் நம்ம. வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மழைநீர் சேகரிப்பதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அட்லீஸ்ட் 5வது எழுதணும். அடுத்தது 37th question, எக்ஸ்பிளைன் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷன் பை விண்ட், பாலினேஷன் பை வாட்டர், பாலினேஷன் பை இன்செக்ட் இல்லையா, மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிளோட நம்ம டீட்டெயிலாக எழுதணும். இப்போ இந்த 3 types எழுதுனீங்கனாவே ஒவ்வொன்றுக்கும் 2 marks கொடுத்தோம்னா கூட 6 marks வரும். அதில் ஏதாவது ஒன்றுக்கு 1 mark கொடுப்பாங்க, 5 marks ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்தது லாஸ்ட் க்வெஸ்சன், ட்ரா எ ஃப்ளவர். ஒரு ஃப்ளவர், ஒரு ஒரு பூவினுடைய படம் வரைந்து அண்ட் லேபிள் இட்ஸ் பார்ட், அதனுடைய பாகங்களை குறிக்கணும். அண்ட் ரைட் அ நோட் ஆன் தம், ஒவ்வொரு பாகத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் நம்ம எழுதணும். இதுவும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ எல்லா க்வெஸ்சனுமே நம்ம ஏற்கனவே இந்த லெசனை படிக்கும்போது படிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஆன்சர் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா வெரி குட், கீப் இட் அப். இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியலன்னா டோன்ட் பேனிக், பயப்படாதீங்க. திரும்பி அந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு முறை போட்டு பாருங்கள், அழகாக உங்களுக்கு போய் ஞாபகத்துக்கு வந்துடும். நான் அந்த கேள்வி பதிலாக கொடுக்கல, ஒன்று ஒன்றையும் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதையும் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். அதனால் திரும்ப திரும்ப அந்த வீடியோஸ், இந்த லெசனில் உள்ள எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள். சயின்ஸ் பாடத்தில் 3 பாடம்தான், 1/2 hour உட்காந்திங்கன்னா எல்லா வீடியோஸையும் பார்த்துடலாம். சரிங்களா? பார்த்துட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, இந்த காணொலி ஸோ தொடர்ந்து கற்றுக்கொள்ள, தினமும் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள, படித்ததை நினைவில் கொள்ள தொடர்ந்து ஜான் லூயிஸ் 3D Learning வீடியோ சேனலை பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். அன்டில் வி நீட் நெக்ஸ்ட் டைம், பை பாய்.